சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினம் இன்று. வீரத்துறவியை பாரத தாய் ஈன்றெடுத்த இந்த இனிய தினத்தில் விவேகானந்தரின் மன வலிமையை எடுத்துக்காட்டும் ஒரு சம்பவம் பற்றி கேளுங்கள். அப்போது விவேகானந்தருக்கு 7-8 வயதுதான் இருக்கும். இளவயது பெயர் நரேந்திரன். வீட்டில் அவர் கடுமையாக குறும்பு செய்வார். சில சமயங்களில் அது தாங்க முடியாத அளவுக்கு போய்விடும். ஒருமுறை வீட்டில் சேஷ்டை செய்த விவேகானந்தரை அவரது மூத்த சகோதரி கண்டித்தார். கேட்டாரா நம் வீரத்துறவி? தன் இஷ்டத்துக்கு குறும்பை தொடர்ந்தார். பார்த்தார் சகோதரி, ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு தம்பியை அடிக்க பாய்ந்தார். விவேகானந்தர் துள்ளி ஓடினார். அவர் ஓட ஆரம்பித்தால் பிடிப்பது மிகவும் கஷ்டம். ஆனால் தம்பியின் வீரம் அந்த அக்காவுக்கும் இல்லாமலாயிருக்கும். அவரும் விடாமல் துரத்தினார். இனி அக்காவின் பிடியில் அல்லல்ல அடியிலிருந்து தப்புவது கடினம் என நினைத்த நரேந்திரன் தன் முன்னால் தெரிந்த சாக்கடைக்குள் குதித்து நட்டு நடுவில் போய் நின்று கொண்டார். அக்காவால் அவரை ஏதும் செய்ய முடியவில்லை. எந்த சூழலையும் சமாளிக்கும் இந்த இளவயது மன உறுதிதான் சுவாமிஜியை பிற்காலத்தில் ஆன்மீகத்திற்குள் இழுத்து வந்தது. கன்னியாகுமரி கடலிலேயே குதித்து நடுவில் உள்ள பாறைக்கு செல்ல வைத்தது. அந்த வீர துறவிக்கு வீர வணக்கம் செலுத்துவோமா?